அனைவருக்கும் வணக்கம். டிஃபால்ட் ஃபிலிம்ஸுடைய தீம்ஸை போன வீடியோவில் மாற்றிருந்தோம். இந்த ஐகான் தீமில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் டிஃபால்ட்டாக செட்டிங்கில் இருக்கும். ஆனால் இதில் பிஸ்னஸ் டவுன்லோட்ஸ் பேரண்ட் கேட்டகரி இந்த எல்லாமே வந்து வேறு கேட்டகரி. நான் கிளிக் பண்ணுறேன், அது எதுவுமே ஓப்பன் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எந்த கேட்டகரியுமே வந்து இந்த இடத்துல ஹேஷ்டேக்கில் தான் இருக்குது. இதை நமக்கு தகுந்தபடி எப்படி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ டிஃபால்ட் ஃபிலிம்ஸுடைய பிளாகர் சீரீஸ்க்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா, இப்போ லே அவுட் நம்ம கிளிக் பண்ணலாமே. பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த லே அவுட்டுக்கும் இப்போ இருக்கிற லே அவுட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த லே அவுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது, இதுக்கு தகுந்தபடி இந்த இடத்துல இங்கே போட்டிருக்காங்களா ரீசன்ட் போஸ்ட், இது எல்லாமே இந்த இடத்துல கான்டாக்டர்ஸ் டெக்ஸ்ட் விஜியல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தீமுக்கு தகுந்தபடி மாற்றிப்போம். முதல்ல இந்த கேட்டகரி வந்து மாற்றுறதா இல்லை இந்த கேட்டகரி மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கார்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த பிஸ்னஸில் மூணு கேட்டகரி இருக்குது. இங்கே நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இல்லை ரெண்டாவது இந்த கேட்டகரியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தீமில் போயிட்டு தீம் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே தீம் எடிட் பண்ணுறதா ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டைமும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எடிட் எச்டிஎம்எல் போயிட்டு இப்போது எடிட் எச்டிஎம்எல் பேஜ் நம்ம போகிறோம். டிஃபால்ட்டாக எப்போவுமே நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. நான் ஐடி வார்னிங் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், இது தீமுடைய ஹெட்டர் பேஜ். ஓகே, இதுதான் நம்ம தீம். இந்த தீமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கொடுத்த எல்லா விஷயத்தையும் இதில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீமில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இவங்களோட கேட்டகரி பிரிச்சிடலாம். நம்ம முதல்ல மூவிஸ், ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர். சும்மா இப்போத்துக்கு நான் பிரித்து வச்சுருக்கேன். இன்னும் முழுசாக அது என்னென்ன பண்ணணும், இது ஒரு சினிமாக்கான மொத்தமாக அவர் வந்து இதை வந்து கிரியேட் பண்ண போகிறார். நீங்களும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த கேட்டகரியில் பிளாகரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கான கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரியை நீங்கள் தனித்தனியாக படிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல மூவிஸ்ன்ற இந்த கேட்டகரி தான் எனக்கு என்ன தேவை மாற்றணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மூவிஸ் வரணும். இது ஒவ்வொன்றையும் நான் வந்து மாற்றிக்கலாம். நம்ம எங்கே மாறுது அப்படின்னு முதல்ல செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா, பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, நான் உள்ளே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணால் சர்ச் ஆப்ஷன் வரும். ஒவ்வொரு டைம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வார்த்தையை டைப் பண்ணிங்க, BUSINESS. என்டர் அடித்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் அப்படின்ற வார்த்தைங்க வந்திருக்கும். இந்த பிஸ்னஸ்ன்றது எங்கே இருக்குன்னா, ஹோம் பேஜ் யூஆர்எல் எப்பவுமே ஹோமில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் அப்படின்றது இருக்குது. இன்டர்நெட் ஸ்டாக்கு இது எல்லாமே இருக்குது. இது ஒரு இடத்துல தான் இருக்கானா, இன்னொரு என்டர் அடிச்சு பாருங்கள், இன்னொரு இடத்துல காட்டும். ஓகே, இது ரெண்டாவது இடம். இப்போ முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கு வித்தியாசம் தெரியும். முதல் இடம்ன்றது இதுவாக இருக்கும், ரெண்டாவது இடம்ன்றது இதுவாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த பேரை எடுத்துகிட்டு மூவிஸ் MOVIES, அதாவது இங்கே நம்ம அவங்க கேட்டகரி பிரிச்சு வச்சுருக்கோம்ல. ஓகே, அதே மாதிரி சப் கேட்டகரி, இது மூணுமே சப் கேட்டகரி தான், நான் காப்பி பண்ணிக்கிறேன். இன்டர்நெட்டுன்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், தமிழ் மூவி அப்படின்னு போடுறேன். ஓகே, தமிழ் மூவிஸ். ரெண்டாவது மார்க்கெட்டுன்ற இடத்துல தெலுங்கு மூவிஸ், தெலுங்கு மூவிஸ். மூணாவது ஹாலிவுட் மூவிஸ். நான் எடுத்து எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் ஏச்சுவோம், ஹாலிவுட். இப்போ பாருங்கள், மூணுமே நான் மாற்றிருக்கேன், மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், தெலுங்கு, தமிழ், ஹாலிவுட். ஓகே, இப்போ இந்த தீமை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆகிட்டுருக்கு. சேவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதை ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தீமை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்குது, இல்லை கீபோர்டில் எஃப்ஐ அடிக்கலாம். ஓகே, நான் கிளிக் பண்ணணும்னா அது எந்த இடத்துல மாறியிருக்கு அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல அது மாறியிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே கூட இப்போ கூட இது வந்து என்ன கிடையாதுன்னா, ஆமாம் கரெக்டாக அலைன்மெண்ட் கிடையாது, இது எதுவுமே நம்ம லிங்க் தரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு லேபிள் செட் பண்ணியிருக்கோம். ஹாலிவுட் மூவி, ஜூலியானா, இந்த மாதிரி பேருங்க எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இதில் வந்து 2017க்கான மூவி இது எல்லாமே இருக்குது. இதில் ஹாலிவுட் மூவி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கா, நம்ம இது ஹாலிவுட் மூவியை கிளிக் பண்ணுவோம். ஹாலிவுட் மூவி அப்படின்ற ஒரு லேபிள் காட்டுது பார்த்தீங்களா, இந்த லேபிளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல சர்ச் பண்ணி போட போகிறோம். அதனால் மொத்தமாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாலிவுட் மூவி ரிவ்யூ அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பிளாகரில் வாங்க. இந்த இடத்துல நம்ம ஹாலிவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை டைப் பண்ணுமா, இந்த இடத்துல அதை சர்ச் பண்ணுங்கள். ஓ ஹாலிவுட், ஓகே. நம்ம போட்ட இடங்கள் ஹாலிவுட் மூவி ரிவ்யூ இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹேஷ் பட்டனும் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல தான் அதை நம்ம ஏதாவது இந்த ஹாலிவுட் இருக்கு இல்லைங்களா. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ச் லேபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் ஹாலிவுட் மட்டும் அடித்து பார்க்குறேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸ்.
ஓகே சாரி, அது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோம், இங்கே அழகாக பேஸ்ட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸ், ஓகே தீமை சேவ் பண்ணியாச்சு, ஹாலிவுட்ன்ற பேரில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு ஹாலிவுட் மூவி கிளிக் பண்ணுவோம். ஹாலிவுட் மூவி சேவ் தீம் மூவிஸ் தான் ஹாலிவுட், ஹாலிவுட் மூவி ஃபால்ட்டி ஃபிலிம்ஸ் மூவிஸில் ஹாலிவுட் மூவி வரைக்கும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஹாலிவுட் மூவி என்னென்ன பற்றி எல்லாம் நம்ம போட்டோமோ அந்த வீடியோ எல்லாமே இங்கே நமக்கு காட்டுது. அதே போல் தமிழ் மூவி தேவையா, நம்ம என்ன பண்ணுற ஒரு நெருப்புடா வச்சுமா கிளிக் பண்ணி பார்க்குறேன். நெருப்புடா கீழேயும் நம்ம என்ன பண்ணிருப்போம், தமிழ் மூவி ரிவ்யூ அப்படின்னு ஒரு லேபிள் போட்டிருக்கோம், இந்த லேபிளையும் காப்பி பண்ணிப்போம். அதே இடத்துல இந்த இடத்துல இந்த ஹாலிவுட் பகுதியில் அடிக்கும், ஏன்னா அதுக்கு மேலே தானே இருக்குது. ஓகே, இங்கே தமிழ் மூவி ரிவ்யூன்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஷை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இதை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறோம். அதே போல் தான் தெலுங்கு மூவி, ஏதாவது ஒரு தெலுங்கு மூவியை பார்த்து எடுத்துக்குவோம். ஜெயிலா கோசா ரிவ்யூவில் தெலுங்கு மூவி ரிவ்யூ அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஓகே, தெலுங்கு மூவி ரிவ்யூ இந்த லேபிளையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தெலுங்கு மூவி ரிவ்யூவில் ஓகே ஹாலிவுட் மூவி தெலுங்கு மூவி ரிவ்யூவில் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறோம். சேவிங் ஆகிட்ருக்கு இப்போ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா மூவிஸை டிஃபால்ட் ஃபிலிம்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இது ஹோம் பேஜில் இப்போத்துக்கு நான் பாருங்கள், தமிழ் மூவிஸ் கிளிக் பண்ணால் மொத்த தமிழ் மூவி நமக்கு என்னென்ன போட்டிருக்குமோ அதெல்லாமே காட்டும். அதே போல் திரும்பவும் வரேன், தெலுங்கு மூவிஸை போடுறோம். தெலுங்கு மூவிஸில் என்ன நல்லா இருக்கோ அதே தான். திரும்பவும் இந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறத நீங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கலாம். இங்கே என்னென்ன போடணும், இந்த இடத்துல என்னென்ன போடணுன்றது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். சிலதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை எடுத்து விட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வரைக்கும் ஒன்று இருக்குது, இங்கே இந்த தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டலாம். இது எப்படி அடுத்தடுத்து டெலிட் பண்ணுறதுன்றத நம்ம வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பிளாகரில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடி எச்டிஎம்எல் எடிட் பண்ணி சரியாக நமக்கு தேவையான பகுதியில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளாகர் ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா கேட்டகரியும் மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம் எப்படி நம்மளுடைய விஷயங்களை கேட்டகரிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்ப்போம். அடுத்து நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமான வலைத்தளம் இருக்குது, அந்த வலைத்தளத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை மேலே ஐகார்டில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதையும் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி.